ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனால், இந்த ஸ்மோக் பிஸ்கட், எல்லாருமே இந்த ஸ்மோக் பிஸ்கட் இந்த வாயிலிருந்தே புகை போகும் இந்த மாதிரி பிஸ்கட்லாம் பார்த்துருக்கீங்க, அது எப்படி செய்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம அது எப்படி செய்கிறாங்கன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அது சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு அதோட கரெக்ட் அந்த அக்யூரேட் ஃபீலிங் எல்லாத்தையும் வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் அந்த நைட்ரஜன் கொண்டு வர கண்டெய்னர். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நம்ம நைட்ரஜன் கண்டெய்னரை அன்சீல் பண்ணிப்போம். ஸோ இந்த நைட்ரஜன் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஒரு அலுமினியம் ஃபாயில் அண்ட் ரொம்ப ஃபுல்லி சீல்டு ஏர் சீல்டு ஒரு பேக்கேஜில் தான் வருது. ஸோ இப்போ நம்ம அதோட கேப்பை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் தான் வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை நான் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூலாக இருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஸ்மோக்காக வந்துட்டே இருக்கிறது. ஸோ நைட்ரஜன் ரொம்பவே ஆபத்து நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஸோ இதான் அதோட க்ளோஸ் லுக் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாகவே டார்க்காக தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஃபுல்லி ஏர் சீல்ட் ஒரு கண்டெய்னர்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் அந்த குக்கீஸ். நான் வந்து ஸ்மோக் குக்கீஸ் நினச்சேன்னா கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் இவங்க நார்மலாக ஒரு குட்டி குக்கியை வச்சு தான் ஸ்மோக் குக்கியே பண்ணுறாங்களாம். ஸோ அந்த குக்கிக்கு மேலே இந்த நைட்ரஜன் அப்படியே இவங்க மேலே ஊற்றி விட்றாங்களாம். ஸோ இந்த நைட்ரஜன் குக்கியும் சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணி தான் இந்த ஸ்மோக் பிஸ்கெட்டாக வருது. ஸ்மோக் குக்கிக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இதை தயாரிக்கணும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது அக்யூரேட்டாக என்ன டேஸ்ட் இருக்குது நம்ம செக் பண்ணலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக அந்த இடம் வந்து ரொம்பவே க்ரௌடாக இருந்ததுனால என்னால் அவங்க வந்து ஆடியோ வந்து ஒழுங்காக எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் வீடியோக்கு பேக்கில் இப்போ ஆடியோ கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கூலான பிஸ்கட்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த கோல்டு காஃபி குடிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கோல்டு குக்கின்னு சொல்லலாம். மற்றபடி எந்த டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரு ஸ்மோக் மட்டும் வருது அவ்வளோதான். நீங்கள் வந்து குக்கியை வாயில் போட்டு லைட்டாக மென்னுட்டு இப்படி ஊதுனீங்கன்னா குக்கி வருது, வேறு எந்த இதுவுமே டிஃப்ரெண்ட்ஸாக இதில் இல்லை. ஸோ ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் உங்களோட ஒரு டிக்டாக்கோ ஆர் ஒரு ஸ்டோரி போடுறது தான் இந்த குக்கி உங்களுக்கு செட் ஆகுமே தவிர நம்ம கொடுக்குற காசுக்கு எதுவுமே ஒருத்தர் இந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஸோ உங்களோட ஆசையை நீங்கள் வேணால் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதை வந்து நீங்கள் எதிர்பார்க்க டேஸ்ட் எதுவுமே இருக்காது. ஆக்சுவலி இது வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கிறது உண்மையில சொல்ல போனால். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நிஜமாகவே அது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். எனக்கு ஃபுல்லாக ஒழுங்காக ஷூட் பண்ண முடியலை, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு காட்டியிருந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பை பாய். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be left on the